Welcome to Success Samuel. இன்னைக்கு ஒரு வருஷம் பிறப்பு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போறோம், உப்புட்டு செய்ய போறோங்க. இந்த உப்புட்டு செய்யறதுக்காக நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு அங்கம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. அங்கம்மா வந்து உப்புட்டு ரொம்ப நல்லா செய்வாங்க. நானே ஒரு நாள் ஷோல செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன், என்னால முடியவே இல்லை வேலை செஞ்சுட்டு. அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் 7 மணிக்கு போன் பண்ணி அங்கம்மா எனக்கு கொஞ்சம் வந்து செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். குடியூர்ல இருந்து பஸ் ஏறி அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அங்கம்மா, சந்தோஷமா கூப்பிட்டு விட்டோம்னு ஒடியாந்துருவாங்க. அப்படிதான் எங்களோட அன்பு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குங்க. உப்புட்டு அதாவது நம்ம போலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப நல்லா செய்வாங்க. இன்னைக்கு வந்து நாங்க பருப்பு உப்புட்டு தான் செய்ய போறோம். இல்லாட்டி எந்த நேரம் அம்மா கூப்பிட்ட நேரம் நான் டக்குன்னு வந்துருவேங்க. வந்து அவங்களுக்கு முடிஞ்ச நேரம் உதவி. நாங்க வந்து 25 வருஷத்துக்கு மேல இருக்க கரூர் வந்து இன்னைக்கும் இதே மாதிரிதான் இந்த நட்பு தொடர்ந்து இருக்கு. நான் உங்ககிட்ட பல வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எல்லாருமே வந்து அங்கம்மாவையும் எல்லாரும் கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷங்க. அவங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் எந்த நேரமும் நான் வந்து செஞ்சு தந்துருவேங்க. எல்லாரும் முடிஞ்ச உதவி செய்யணும், ரொம்ப சந்தோஷம். செய்யலாமா? அங்கம்மா மாவு பிசைஞ்சிடலாமாப்பா? செய்யலாமா. 1 கப்பு மைதா, மைதா மாவு 1/2 கிலோ, 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தேவைக்கு ரொம்ப உப்பு இதுக்கு போடக்கூடாதுமா, இனி கொஞ்சம் லேசாக கொஞ்சோண்டு போட்டால் போதும். ஒரு 2-3 சிட்டிக்கு மஞ்சத்தூள் துளி லேசாக அந்த கலருக்கு தண்ணி ஊற்றி பேசணும். ரொம்பவும் கொல கொலன்னு போதா போதம்மா. கணக்காப்பா சப்பாத்தி மாவு பார்த்து 200 பருப்பு எடுத்துருக்குறீங்கம்மா. 200 கிராம் பருப்பு போடுறோம். இன்னைக்கு நம்ம பச்சைக்கடலை பருப்பு போலி தான் பண்ண போறோம். பச்சைக்கடலை பருப்பு தேவைக்கு வெல்லம் வெல்லம் 1/4 கப்பு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ இருக்கும் அந்த வெல்லம். 1/2 கிலோ இருக்குங்கம்மா, 1/2 கிலோ இருக்கும். 4 சவுண்டு விட்டு இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் இல்லையா. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து பச்சைக்கடலை பருப்பு வேக போடுறேங்க. இது ஒரு 4 சவுண்டு வரட்டுங்க பார்க்கலாம். மாவு பிசைஞ்சாச்சாங்கம்மா. இந்த அளவுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாம்மா. இப்போ ஊறுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விடணும். கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுக்கு மேலே 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் விடுறாங்க. மூடி போட்டுடலாமாங்கம்மா. மாவு தெரிஞ்சாச்சுங்கம்மா. இப்போ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஊறுட்டுங்கம்மா. ஊறின வரைக்கும் நல்லா இருக்கும், நல்லா இருக்குங்கம்மா. இப்போ பாருங்க, உங்ககிட்ட காட்டணும் இல்லையா, கடலை பருப்பு இந்த மாதிரி நாங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு குழைவாக இருக்கணும், ரொம்ப நெத்து நெத்தாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சுங்க. மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம், இப்போ பூர்ணம் பண்ணிடலாம். என்ன இது அப்படியே குழஞ்சுதான் இருக்கு, இப்போ அப்படியே செஞ்சுக்கலாம். இது அப்படியே கொஞ்சோண்டு மறைச்சிக்கணும்மா, நல்லா மசிச்சு மறைச்சிக்கணும். சின்ன கரண்டி வேணுமாங்கம்மா, நல்லா வெந்திருக்கிறதுனால வந்து மசிஞ்சிருது. எனக்கு வந்து இந்த கோழி ரெசிபி சொல்லி கொடுத்ததே அங்கம்மா தாங்க, அதனாலதான் சரி அங்கம்மாவே வந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அங்கம்மா கோழி செஞ்சு. ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்க, அதனால நம்ம இப்ப வெள்ளம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பூர்ணம் மீதி இருந்தா கூட சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். கூட கொஞ்சம் நெய்யில தேங்காய் வறுத்து போட்டு சும்மாவே உருட்டிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாமா? நல்லா அதோட தேங்காய் கொஞ்சம் நெய்யில வறுத்து போட்டு அப்படியே உருண்டையா ஊட்டி சாப்பிடலாம், ஒண்ணு நல்லா. இப்ப அடுப்ப சிம்லயே வச்சு இந்த கடலை பருப்பை வேக வச்சதையும் வெள்ளத்தையும் போட்டு பெரட்டிட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதுல சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த வெள்ளமும் கடலை பருப்பும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு குழப்பலா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வரணும். என்ன நெய் கொஞ்சம் போட்டுக்கலாமாங்க? இப்ப போட்டுக்கலாமா. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டாச்சுங்க. இதுல வந்து தேங்காய் கூட போடுறதா இருந்தாலும் போடலாம். தேங்காய் போட்டா வந்து ஒரு 2 நாளைக்கெல்லாம் வச்சிருக்க முடியாது. இப்ப நல்ல வெள்ளமும் பருப்புமா சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம் என்னங்கம்மா. கொஞ்சம் நல்லா வதக்கி சுருளை வதக்கி உருட்டுற பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாங்க. பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு, உருட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு என்னங்கம்மா. இப்ப பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க, போலிக்கு உருட்டிடலாமாங்கம்மா. இப்ப மாவும் ரெடியா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களா நம்ம உருட்டிக்கணும். உருண்டை வந்து கொஞ்சம் வெடிப்பு இல்லாம நல்லா உருட்டிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டிப்பட்டுருச்சுங்க. நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணுங்க. பாருங்கள் அதுவும் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருட்டும் போது சுத்தமாகவே கையில் ஒட்டாதுங்க. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இது. இப்போ அங்கம்மா பொறுமையாக எல்லாத்தையும் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தேய்க்க போகிறாங்க.
சப்பாத்தி கட்டையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்காங்க. இப்போ அங்கம்மா கையிலையே தட்டிட்டு பாருங்கள், இப்போ அதில் உள்ள பூர்ணம் வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் உருட்டிக்கணும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டைகளாக இதே மாதிரி இப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கையில் தான் தட்டுறாங்க, நான் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறாங்க. இப்போ கடலெண்ணெய் தான் தடவிக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு பூர்ணம் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் மாவு வெளியில் வராதபடிக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதையும் எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு செட் பண்ணிக்கலாங்க. பூரண்டை உருட்டுனது தான் நல்லா பூரணத்தை வச்சுங்க. இப்படி இதை எண்ணெய் தடவி தடவிட்டு நம்ம ஒவ்வொன்றா இப்படி வச்சு எண்ணெய் தடவி தடவி தட்டணுங்க. இல்லாட்டி அந்த பூரணம் வெளியில் வந்துடுவோம். கணமில்லாதையும் தட்டணும், லேசாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட மெதுவாக நல்லா இருக்கும், இல்லாட்டி தடிமா இருக்கும். இப்போ அங்கம்மா தட்டி கொடுக்குறாங்க. இப்போ நான் தோசைக்கல்லில் போடுறேங்க, கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பிட்டெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ கல் பெருசாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு மூணு கூட போடலாங்க இதில். அதே மாதிரி இதெல்லாம் செய்யும்போது ஒரு ரெண்டு பேர் இருந்தால் சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ஏன்னா எங்கம்மா ஒருத்தர் தட்டி கொடுத்தா ஒருத்தர் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி போலியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சே போடணுங்க. இப்போ பெரட்டி விட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப சேர்ந்துடாமல் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ நம்ம இதை அதிகமாக செஞ்சால் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்ன, மறுபடி தோசைக்கல்லில் போட்டு நம்ம நெய் போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த மஞ்சத்தூள் போட்டதுனால தான் இந்த எல்லோ கலர் லேசாக வந்திருக்கு, இல்லைன்னா அந்த கலர் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்தடுத்த செட்டி இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுறேங்க. இந்த வேலையெல்லாம் அங்கம்மா ரொம்ப பொறுமையாக செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. என்ன அங்கம்மா இதெல்லாம் நல்லா செய்யணும். நான் அங்கம்மாட்டே எவ்வளோ நல்லா போலி கேட்டுட்டு இருந்தேன். அங்கம்மா இப்போ அங்கம்மாவும் நானும் சேர்ந்து செஞ்சேன், இந்த போலிகள் ரெடி ஆயிடுச்சுங்க. சேர்ந்து செஞ்சேன் அப்படிங்கிறத விட அங்கம்மா செஞ்ச போலின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணினோம். பாருங்கள் இப்போ வந்து கால் கிலோ வந்து எங்களுக்கு 10 போலிகள் கிடச்சிருக்குங்க. கரெக்டாக 10 வந்திருக்கு, ரொம்ப அருமையாக வந்துருக்குதுங்க. சாஃப்டாகவும் இருக்குது, சாப்பிட்டு பாருங்கம்மா. பார்த்தாவே நல்லா இருக்குங்கம்மா. அந்த உள்ள வச்ச பூர்ணமும் எல்லா பக்கமும் பரவி ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நீ சாப்பிடுங்க. இப்ப அங்கம்மா நமக்கு வருஷப்பிறப்புக்காக இந்த மாதிரி போலிகள் வந்து ரொம்ப அருமையா செஞ்சு கொடுத்துருக்காங்க. வாங்கம்மா அப்பப்போ வந்து செஞ்சு விடாங்கம்மா. கூப்பிட்டு வரலாம்மா. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. இப்ப நான் அதை உங்களுக்கு பிச்சு காட்டிடுறேன். ரொம்ப அருமையாக மெது மெதுன்னு வந்துருக்குங்க இந்த போலி. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸில் போட்டு அதை நீங்கள் எடுத்து சூடு பண்ணும்போது தோசைக்கல்லில் போடுறத விட நீங்கள் இட்லி பானை ஆவியில் வேக வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. என்னங்க இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த போலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசுஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சர்சஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.